ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர். அண்ணா நகரில் வந்துட்டு மைதிலி கோபாலன் அப்படின்ற வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். மைதிலி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்காரவங்களாம், தஞ்சாவூர் சமையல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்களாம். ஏ கூட சமைக்கணுன்றது நெடுநாள் ஆசையாக. நான் உங்களுக்கு லெட்டர் போட்டு 3 மாதம் ஆகுது, இன்னும் ஏன் என் வீடு தேடி வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம், வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கமா, உங்களுக்கு சந்தோஷமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்ப வருவீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் மேடம். ஓகே, குட். உங்க புரோகிராம்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க அந்த தைரியமா போல்டா எல்லாம் வர்றது, அவர் அந்த காய்கறிகள்லாம் அப்படியே அப்படி கட 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 கடன்னு கட் பண்றது, நிமிஷமா சமைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அனுபவத்தை கூட கம்பேர் பண்ணும்போது எடுத்துலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை மேடம். நீங்கள் அதுக்குன்னே படிச்சுட்டு வந்துருக்கீங்க. தம்பி பேர் கோகுல். கோகுல், என்ன பண்ணுறீங்க கோகுல்? நான் பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறேன். ஓகே, எந்த இயர்? தேர்ட் இயர் படிக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எலுமிச்சை நார்த்தம்பழ ரசம் வைக்கலாம் இருக்கேன். ஓகே, அது ட்ரெடிஷனல். ஓகே, குட். அந்த காலத்து மெத்தட் படி, அந்த காலத்து பாட்டி அவங்க எல்லாம் செய்வாங்கல்ல அம்மா, அந்த ரெசிபி. ஓகே, சோ அதாவது மனிதர்களால மறக்கடிக்கப்பட்ட உணவுகளை வந்துட்டு நம்ம இதுல பழங்கால உணவுகளை வந்துட்டு உட்கொண்டு வர்றாங்க. வெரி குட், சூப்பர். அம்மா அந்த ரசம் நீ சாப்பிட்டிருக்கியா? இப்ப மைத்திலி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நார்த்தாங்காய் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலா ரசம் வந்து பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நார்த்தாங்காவோட ஃபேக்ட் இம்பாக்ட் என்னன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த நார்த்தாங்காய் ரசத்துக்கு என்னென்ன பயன்படுத்தி பண்ண போறீங்க மேடம்? நீங்க மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நார்த்தங்காய் மேடம். ஓகே, அப்புறம் தக்காளி, பயத்தம்பருப்பு. இப்போ வந்து எல்லாரும் துவரம் பருப்பு வைக்கிறாங்க, ஆனால் அந்த காலத்துல பயத்தம்பருப்பு. நீங்கள் பயத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோம். ஓகே, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மிளகு பொடி இருந்தால் போதும். ஓகே, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 சீரகம், உப்பு, சிட்ரஸ்ரூட்டோடைய ரகத்தை சேர்ந்தது, இந்த லெமன், அதாவது சிட்ரஸ்லேயே சிட்டான் போட்டு வரும் உங்களுக்கு. அதாவது ஒரு ஒரு இதில் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு சிட்ரான் மெடிக்கல் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நார்த்தங்காயில் வந்து நிறைய உண்டு. நாம் வந்து அது வந்து ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் நமக்கு அதுக்கு பிடிக்காமல் போயிருக்கோம். பட் கம்ப்ளீட் மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ஹெர்பல் ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்வீட்லேயும் எடுத்துக்கிறோம் இல்லையா, சாத்துக்கொடி, ஆரஞ்சு அண்டு லெமன், இதெல்லாம் எடுத்துக்கிறோம்ல ஜூஸு. அதே மாதிரி இதையும் நீங்கள் ஜூஸ் எடுத்து ஜூஸ் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இந்த நார்த்தங்காய் மரம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டுகள் வந்து உயிர் வாழக்கூடிய மரம் அது. நார்த்தங்காய் செடி வச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் பாருங்கள், அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ தளர்ந்து இருக்கும். ஆயுட்காலம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் வந்துட்டு அதோடைய லைஃப் டைம் இருக்கும். அதே மாதிரி அதோடைய தழையிலேருந்து, வேர்லேருந்து, விதையிலேருந்து, தோல்லேருந்து, உள்ளே இருக்கிற ஸ்கின்லேருந்து எல்லா பாகங்களும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவ்வளோ ஹெர்பல் வேல்யூ உள்ளது. ஆக்சுவலாக இந்த பீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீலை வந்துட்டு கிரேட் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு ஐசிங் மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சடி பண்ணுவாங்க. இந்த உள்ளே இருக்கிற ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கிற ஜூஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரத்த சோகன்னு சொல்லுவாங்களே, அலிமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சிட்ரஸ் ஜூஸ், இந்த நார்த்தங்காவை வந்துட்டு ஜூஸ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்கன்னா நமக்கு எனர்ஜி லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பித்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா லிவர் எல்லாத்தையுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளை அணுக்கள் வந்துட்டு சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டொமக்கு அப்செட்டாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஜூஸ் குடிக்கலாம். நாம் வந்து நடைமுறையில் இந்த நார்த்தங்காயை விட்டுட்டோம், அது எதனால் எல்லோரும் அதை
அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்றது தெரியல. மெடிசினல் வேல்யூ உள்ள இந்த நார்த்தங்காய் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் கண்களில் எங்கேயாவது தென்பட்டா கையோடு வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஜூஸாக எடுத்துக்கோங்க, இல்லை நார்த்தங்காய் போட்டு குழம்பு வைக்கலாம், நார்த்தங்காய் போட்டு ரசம் வைக்கலாம், நார்த்தங்காய் வச்சு ஜாம் பண்ணலாம், ப்ரெட்டு கூட சாப்பிட்ற மாதிரி ஜாம் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் நார்த்தங்காயில் ரைஸ் பண்ணலாம், அந்த பீல் வந்துட்டு கிரேட் பண்ணி விட்டு ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் நார்த்தங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஹியூமினிட்டி சிஸ்டம் நல்லாயிருக்கும். பி காம்ப்ளெக்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, விட்டமின் B12 இதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு இயற்கையாகவே இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோ. சரியா, பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பட படபடன்னு வெட்டி தள்ளிட்டாங்க. ஓகே சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க மேடம்? இதில் தண்ணி வச்சு பாயில் வாட்டர் கொதிக்க விடணும் மேடம். ஓகே. அதுக்கப்புறம் இதில் இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? எதை எதை பாயில் பண்ண போகிறீங்க மைத்ரி மேம்? நீங்கள் பச்சை மிளகா, பச்சை மிளகா, தக்காளி, தக்காளியா? ரைட். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட போகிறீங்களா? சாப்பிட்டீங்களா காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்? சாப்பிட்டோன்னே சவுண்ட பற்றியா? எதுக்கு நான் கேட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டேன். ஓகே, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க, இப்போ உப்பு போடுறாங்க. சரியா, ரைட். இது யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க இந்த சமையல் செய்ய? பொதுவாக எங்கள் அம்மா, எங்கள் மாமியார். ஸோ கொத்தமல்லி போட்டிருக்கீங்க, உப்பு போட்டு கொத்தமல்லி, இப்போ கருவேப்பிலை. ஓகே, இந்த கொத்தமல்லி தண்டை வந்து அப்படியே தர்றன்னு பிடிச்சி கையால் கிள்ளி அது முறிச்சு சரியான எலும்பு முறிவு மருத்துவராக இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறி முறிக்கிறீங்க. ரைட். இப்போ இது எவ்வளோ நேரம் ஆகும் கொதிக்க? தக்காளி ஸ்மூத்தாக வேகணும், ஸ்மூத்தாக வேகணும். ஸோ அதனால டைம் எடுத்துக்கும் இல்லையா? அதுக்குள்ளே ஓகே, அதுக்கு இடையில என்ன பண்ண போகிறீங்க? புழிஞ்சு புழிய போகிறீங்களா? இங்கே வச்சு புழியிறீங்களா? புழிங்க. ஓகே, நார்த்தங்காய் தோலியை கூட வேஸ்ட் பண்ணாமல் ஊறுகாய் போடலாம் மேடம். இது தக்காளி வந்து ரொம்ப மென்மையாக வேகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அது மென்மையாக வேகணும்னா யாராவது ஒரு மெல்லிசை பாடுனா நல்லா இருக்கும்னு அது விருப்பப்படுது. அதுக்காகவாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். ரெண்டே ரெண்டு லைன் மேடம். சரி ஓகே. கதவுல தாப்பா தான் போட்டிருக்கு. கதவுல தாப்பா போட்டுமா? நான் இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க, எல்லாமே நான் தான் இங்கே, வேற யாரும் வரமாட்டாங்க. சரியா பாடுங்க. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. இருக்குமா? அடிப்பிடிச்சிடும் அப்படின்றது கருத்துரும் சொல்றீங்களா? கரைச்சு விட்டு. ஓகே, பிறகு என்னென்ன? ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு அந்த இதை ஜூஸ் அதில் ஊற்ற வேண்டியது. ஊற்றிட்டு அப்புறம் தாளிச்சு கொட்டுற வேலை காட்டுங்க. குட் குட். ஓகே, வந்து அதை அதில் விட்டுட்டு அந்த அதை ஊற்றிட்டு கொதிக்க வைக்க மாட்டீங்கல்ல? இல்லை, கசந்து போயிடும். ஆ ஓகே, இப்போ அதை ஊற்றிடலாமா? ஆ விடுங்க, ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஊற்றவா? ஆ விடுங்க. வடிகட்டியாச்சு, அதனால அப்படியே ஊற்றி வெள்ளையெல்லாம் வராது. ரைட். இப்போ தாளிக்க தாளிக்கும். இது தாளிப்பு கரண்டி இல்லை? குட். கடுகு கொஞ்சம் போடலாமா? ஏற்கனவே கொஞ்சம் போட்டு புரியுதான்னு செக் பண்ணாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் போடுறாங்க. அப்புறம் ஜீரகம், ஜீரகம், அப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் பெருங்காயம், பெருங்காயம் முதல்லையும் கொஞ்சம் போடலாம். ஓகே, லாஸ்ட்டாக இறக்கும் போது வச்சு போட்டால் ரசம். ஓகே, வேற கவலை வேணுமா? ஆ அவ்வளோதான். இல்லை அது போட்டுடலாம். இந்த மிளகெல்லாம் எப்போ போடுவீங்க? இது வந்து வறுத்து பொடி பண்ணினதுனால அப்படியே போய் போட்டுருங்க லாஸ்ட்டாக. அவ்வளோதான் மேடம். ரைட்டு, பெரியவங்க நல்லா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ணும்போது ப்ரிப்பரேஷனே நல்லா இருந்தது. அவங்க கூட நின்று செய்யறதுக்கு ரொம்ப
ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மேடம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எப்படி மேடம் இருக்கு? நான் சொதப்பிட்டேனா? இல்லை இல்லை இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த நார்த்தங்காய் கூதிய புளிப்பு கரெக்டாக இருக்குது, அண்டு தால் எல்லாம் போட்டு காரம்லாம் பச்சை மிளகாலாம் போட்டு வேக வச்சதுனால எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்டு பெப்பர் பவுடர் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணீங்க இல்லையா கடைசியாக, அந்த இதுவும் கரெக்டாக இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க மைதிலி மேம், தேங்க்யூ ஸோ மச். நார்த்தங்காய் ரசம், தேவையான பொருட்கள் நார்த்தங்காய், தக்காளி, தக்காளி மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து வேக வைத்த பயத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகு தூள், கடுகு, சீரகம், உப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், பெருங்காயம். செய்முறை: முதலில் தக்காளி, நார்த்தங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். அடுப்பில் பாத்திரம் வைத்து தண்ணீர் சேர்த்து பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து வேகவிடவும். அதோடு மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தண்டு சேர்த்து கொதிக்க விடவும். இதற்குள் நார்த்தங்காவை பிழிந்து வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். பின்பு வேக வைத்த பருப்பை ரசத்தோடு சேர்த்து தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். பின்பு நார்த்தங்காய் நீர் சேர்த்து கொதிக்க விடவும். மற்றொரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கடுகு, சீரகம், பெருங்காயம் சேர்த்து வதக்கி ரசத்தோடு சேர்த்து கொதிக்க விட்டு இறுதியாக மிளகு தூள் சேர்த்து பரிமாறவும். இப்பொழுது நார்த்தங்காய் ரசம் தயார்.